ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹரியான் சரோட கிளாஸ் வந்து இன்டர்மீடியேட்ல வந்து எஃப்எம்க்கு கிராஷ் கோர்ஸ்க்கு தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து தரிகா, என்னோட சிஸ்டர் தரிகா சொல்லி தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, சார் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. நான் ஜாயின் பண்ணது கிராஷ் கோர்ஸா இருந்தாலும் எனக்கு அந்த அந்த கேப் ஆஃப் இந்த 10-15 டேஸ்லயே நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ எஃப்எம்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணேனோ அந்த 15 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு அந்த எஃப்எம்மோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தியரியும் சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிறதே வந்து எனக்கு அந்த எஃப்எம்ல ஒரு வேல்யூ அடிஷனா இருந்தது வந்து சார் சொன்னதுக்கு அப்புறம் தான். இன்ஃபேக்ட் எனக்கு எஃப்எம் எக்ஸாம்ல வந்து ஒரு 20 மார்க்ஸ் பிளஸ்ஸா வந்ததுக்கு காரணமே அந்த தியரி படிச்சதுனால தான். ஸோ அதுக்கப்புறம் ஐ டிசைடட் என்னோட ஃபைனல் வந்து எஸ்எஃப்எம்க்கு நான் எஸ்எஃப்எம்கோ காஸ்டிங்கோ நான் எடுத்தேன்னா ஹரிஹரன் சாரா தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஐ வெயிட்டட் டில் எனக்கு லைவ் கிளாஸ் ஒரு ஜூம் கிளாஸ் வரணும், ரெக்கார்டட் கிளாஸ் எனக்கு வேண்டாங்கிறதுல நான் வந்து ரொம்ப பர்டிகுலரா இருந்தேன். சாரோட கிளாஸ் ஒன்று நடக்குதுன்னு உடனே ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு என்ரோல் பண்ணிட்டேன். அதனால தான் எஸ்எஃப்எம் கிளாஸ்க்கும் இப்போ நான் வெயிட்டிங் எப்போ நடக்கும்னு. காஸ்டிங்க்கு இந்த லாஸ்ட் 1.5 மந்த்ஸ் வந்து எப்படி போச்சுனே தெரியல. ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் இருக்கு, இப்போதான் நேத்தி போல, ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. பட் என்னோட லெவல் ஆஃப் இப்போ எனக்கு மை கான்ஃபிடென்ஸ் லெவல் இப்போ காஸ்டிங் இஸ் தட், இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்ன பயமுறுத்துனாங்களோ காஸ்டிங்லாம் வந்து ஸ்கோரிங் டஃப் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இப்போ பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு. இட்ஸ் மோர் எனக்கு இப்போ மேனேஜபிள். நான் இப்போ எனக்கு கான்செப்டுவலாக அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா அப்போ எனக்கு காஸ்டிங்கில் வந்து scoring is very easyங்கிற மாதிரி perspective எனக்கு வந்துருச்சு. ஸோ ஆல் தேங்க்ஸ் டு ஹரிஹரன் சார். அண்ட் ஜூம் கிளாஸ் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஆக்க முடியும்னு எனக்கு இப்போதான் தெரியும் சார். இவ்வளோ பேர் எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் எங்களை கனெக்ட் பண்ணுறது வந்து நீங்க தான் ஃபோக்கல் பாயிண்டா இருந்தீங்க. யாரும் அவ்வளோ ஈஸியாக பேசியிருக்க மாட்டாங்க ஜூம் கிளாஸ்ல இருந்தோம். இஃப் நாட் ஃபார் யூ வேறு யார் பண்ணிருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அண்ட் தேங்க்ஸ் டு யூ ஃபார் தட் ஆல்சோ. And for the update tests that you were keeping for us to know feedback that how much we have understood from what you have taught. Student in the reciprocate evlo irukku, just not that nama teach panitom mudinjiduchen illama we have understood or not angara reciprocationu vandu I'm finding here it for the first time. So I'm happy I joined here and I want to continue here also for SFM. Thank you sir. God bless you. Good. Got a sanction letter, make use of the sanction letter. We are having the habit of giving sanction letter for student whoever is eligible to write after 1 year or 1.5 years or 2 years, because especially for the CA final costing, the moment you join the articleship, you can join CA final costing paper as well as CFR paper, because those two papers are non-amendment oriented paper. To encourage the student to join the class in well in advance, after joining the class, whenever you are going to write the examination, for example, after 1.5 years, your eligibility is come. That exam's crash course, you can attend at a free of cost. For that, we are giving sanction letter. So that after 1.5 years or 2 years, you may tempted to forget what and all you studied in the class. Or for the purpose of your quick revision, or if there is any amendment also, you can be in the position to make use. Kindly share this info to your friends also. So that without any hesitation, they can join. At least 2 years before the eligible attempt, they can attend the class also, so that without wasting the time, they can prepare for the exam. Okay? Good baller. Test line is finished. Any more pending? Almost done, sir. No, two more. Very good. Sikkiram mudichiru. Good.